யாழ் இளைஞர்களை ஏமாற்றும் ஐரோப்பிய வாழ்த்தமிழ் தரகரும், பெருந்தொகை பணத்தை இழந்து தவிக்கும் பலரும், ஐரோப்பிய நாடுகளுக்கு முகவர்கள் மூலம் செல்ல முயன்று அனைத்தையும் இழந்து நிற்கும் யாழ்ப்பாண இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வதற்காக முகவருக்கு பெருந்தொகை பணத்தை கொடுத்து இழந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் தொடர்பான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. வலிகாமத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் சுமார் 25 லட்சம் ரூபாயினை மோசடி செய்துள்ளதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியில் வசிக்கும் நபர் ஒருவர் மூலம் வெளிநாட்டுக்கு எடுப்பதாக கூறி யாழ்ப்பாணம் வலிகாமத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தரகர் மூலம் குறித்த இளைஞனை அணுகியுள்ளார். இளைஞனுடைய சகல விவரங்களையும் பெற்றுக்கொண்ட தரகர் போலி விசாவினை இத்தாலியில் வசிக்கும் நபர் மூலம் பெற்றுக்கொண்டு இளைஞனுக்கு வழங்கியுள்ளார். விசாவினை தூதரகத்திடம் காண்பித்த போது அது போலியானது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தாலியில் வசிக்கும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபரே இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் முல்லைத்தீவு பெண்ணொருவரை முதலில் திருமணம் செய்து இரு பிள்ளைகள் இருப்பதாகவும், பின்னர் அவர்களை கைவிட்டு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த யுவதியொருவரை மறுமணம் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் தன்னை போன்ற பலரிடம் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பல கோடி ரூபாய்களை பெற்றுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார்.